ஹாய் வியூவர்ஸ், ராஜயோகம் யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இதுவரைக்கும் ராஜயோகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோ பதிவுக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்கள் சேனலில் புதுசு புதுசாக வெளியாக இருக்கிற ஆன்மீகம் ஜோதிடம் சம்பந்தப்பட்ட பதிவுகளும், வாஸ்து உடல் சம்பந்தமான யூஸ்ஃபுல் பதிவுகளும், கிரக பெயர்ச்சிகள் பற்றிய பதிவுகளும் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. அனைத்தையும் பார்த்து பயன்பெறுங்கள். முருகனருள் உங்களுக்கு கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தலைப்பு, நீங்கள் வாடகை அல்லது சொந்த வீட்டுக்கு குடியேறும் போது அந்த வீட்டுக்குள் முதலில் கொண்டு செல்ல வேண்டியவை மகாலட்சுமியின் அம்சமாகிய உப்பு, அம்மனின் அம்சமாகிய மஞ்சள் அல்லது மஞ்சள் கிழங்கு, ஒரு நிறைகுடம் தண்ணீர், உங்களின் குல தெய்வத்தின் படம் அல்லது இஷ்ட தெய்வத்தின் படம், இவைகளை கொண்டு செல்ல வேண்டும். வீட்டில் பண வரவு அதிகரிக்க வெள்ளிக்கிழமைகளில் காலை 6 முதல் 6:30க்குள்ளும், மதியம் 1 முதல் 1:30க்குள்ளும், இரவு 8 முதல் 8:30க்குள்ளும் கடையில் உப்பு வாங்கி வர வேண்டும். இப்படி வார வாரம் சிறிதளவு உப்பு வாங்கி வர செல்வ செழிப்பு அதிகரிக்கும். கல் உப்பு தான் மகாலட்சுமியின் அம்சம். எந்த வீட்டினுள் நுழைந்தாலும் துர்நாற்றம் இல்லாமல் இருக்கிறதோ, நறுமணம் கமழுகிறதோ, அங்கே செல்வ செழிப்பு அதிகரித்து கொண்டே இருக்கும். எந்த வீட்டில் அழுக்கு துணிகள் வீடெல்லாம் இறைந்து கிடக்காமல் இருக்கின்றதோ, வெள்ளிக்கிழமை மற்றும் செவ்வாய்க்கிழமை தோறும் தண்ணீரால் அலசிவிடப்படுகிறதோ, பொருட்கள் எல்லாம் சுத்தமாக அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறதோ, அங்கெல்லாம் செல்வம் சேரும். எங்கெல்லாம் நெகட்டிவான வார்த்தைகள் பேசப்படாமல் இருக்குமோ, எங்கெல்லாம் விட்டு கொடுத்தாலும் இனிய வார்த்தைகள் பேசப்படுமோ, அங்கெல்லாம் செல்வ செழிப்பு அதிகரிக்கும். ஒரு வீட்டில் ருத்ராட்சம் இருந்தாலே அங்கே பேய் பிசாசு பில்லி சூனியம் வேலை செய்யாது. யார் தினமும் ஏதாவது ஒரு கோவிலுக்கு சென்று அம்மனின் அருப்பிரசாதமான எலுமிச்சை பழம் அல்லது மஞ்சள் காப்பு அல்லது குங்குமம் அல்லது இவை அனைத்தும் வாங்கி வந்து வீட்டு பூஜை அறையில் நிரம்புமோ, அங்கே நிம்மதியும் செல்வ செழிப்பும் நிரம்பிக்கொண்டே இருக்கும். சகலமும் சிவார்ப்பணம். ஓம் நமசிவாய.